हाय फ्रेंड्स, 10th वॉल्यूम 2 हिस्ट्री ला यूनिट 7 एंटी कॉलोनियल मूवमेंट्स ला फाउंडेशन ऑफ आईएनसी अदा पाक परों पीरियड वंदे 1870 टू 1885 राइज ऑफ नेशनलिज्म सेकंड हाफ ऑफ 19th सेंचुरी ला नेशनल पॉलिटिकल कॉन्शियसनेस அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து எமர்ஜ் ஆகும். எந்த எந்த ஆளுங்க கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ சோஷியல் கிளாஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ், அதாவது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியில் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டியாக வந்து ஒரு விஷயம் இருக்கணும் நம்மளோட குரல் எழுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூ சோஷியல் கிளாஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் இவங்க தான். இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிண்ட் மீடியா அவங்களோட எண்ணங்களை வந்து மீடியா மூலமாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் மீடியா போத் லாங்குவேஜஸ் வெர்னாக்குலர்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ், ஏன்னா அவங்களுக்கும் புரியணும் இல்லை நம்மளை ஆட்சி செய்கிறவங்களுக்கும். ஸோ அதனால் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியா ஆஃப் நேஷனலிசம், நமக்குள்ளே இருக்க தேச உணர்வு இருக்கணும், அப்புறம் டெமோக்ரஸி, எல்லாரும் வந்து சமம் லா முன்னாடி அப்படின்றது, லிபர்ட்டி, ஹியூமன் ரைட்ஸ், நம்மளுக்கு இருக்கிற ரைட்ஸ், அப்புறம் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டிஸ்டிங்ஷன், ஐடியா ஆஃப் ஸ்டேட், சிவில் சொசைட்டி, இப்படி நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி இது வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மந்தமாக வந்து அவங்க வந்து பிரிண்ட் மீடியா பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேஸ் பண்ணி, யார் நியூ சோஷியல் கிளாஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ், இவங்களை வந்து எலைட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ எலைட் கிளாஸ் இவங்க வந்து ரொம்ப ஸ்மால், ஆனால் இவங்களோட நேஷனல் கேரக்டர் மீன்ஸ் இதை பற்றிலாம் வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்து அதோட அந்த நேஷனல் கேரக்டர் வந்து என்ன கொடுத்துச்சுன்னா, எல்லாருக்கூடியும் ஆல் இந்தியா ஸ்கேலோடையும் இவங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் வந்து கிடச்சிச்சு. இது மூலமாக இந்த எலைட் கிளாஸ்ன்றவங்க வந்து மோஸ்ட்லி யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, டீச்சர்ஸ், லாயர்ஸ், ஜெர்னலிஸ்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டாக்டர்ஸ், இவங்க எல்லாம் தான் இந்த எலைட் கிளாஸை சேர்ந்தவங்க. இவங்க வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நமக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன் மாதிரி நிறைய இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி என்னென்ன, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேட்ச்சில் வந்து கேட்கலாம், இயர்ஸ் கொடுத்து இந்த சைடு வந்து ஷஃபிள் பண்ணி கொடுக்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், 1866 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், 1884 மெட்ராஸ் மகாஜன சபா, 1870 பூர்ண சர்வஜனிக் சபா, 1885 பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், நல்லா பார்த்துக்கோங்க. 52 எம்என்ஏ, 1866 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, சாரி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், 1884 வந்து மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸில் ரெண்டு இருக்குது, நேட்டிவ் வந்து பழசுன்றதுனால 52, அப்புறம் மகாஜன சபான்றது வந்து 1884, அதுக்கப்புறம் 1870 பூன சர்வஜனிக் சபா, 1885 பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். லேட் 19th செஞ்சுரி என்னாகும்னா, நேஷனல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடு, எல்லாருக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க, இதில் வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க. லேட் 19th செஞ்சுரியில் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் சிம்பிள்ஸ், இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ், கல்ச்சுரல் இதெல்லாம் வந்து உருவாக்குனாங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்குள்ளே இருக்கிற அந்த உணர்ச்சி வந்து இன்னும் வந்து பெருசாக வந்து மக்கள் நடுவில் வந்து இன்னும் நல்லா போய் ரீச் ஆச்சுன்றாங்க. கிண்டில் பேட்ரியாட்டிக் ஜீல் அமாங் பீப்புள், நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டுக்காக நம்ம வந்து எப்படியாச்சும் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இது நம்மளோட நாடு அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இந்த சிம்பிள்ஸ் மூலமாக இன்னும் கொஞ்சம் வந்து கிண்டில்னா இன்னும் கொஞ்சம் உத்வேகப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் கிரிட்டிக் காலனியாலிசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டே ரெண்டு விஷயம் இதில், ஏர்லி இந்தியன் நேஷ்னலிஸ்ட் இவங்க வந்து ரெண்டு விஷயத்தை வந்து முன் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர்லி இந்தியன் நேஷ்னலிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் கிரிட்டிக் காலனியாலிசம் பற்றி இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுவாங்க. அதுவும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் நம்ம நாட்டில் அப்படின்றத வந்து முன் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டு தான், இது ஒன்றுத்துக்கு ஒன்றுத்துக்கு தொடர்பு இருக்குது பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவை வந்து நம்ம பிரிட்டிஷ் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இங்கேருந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸ்,
கொண்டு போகிறதுக்கு. இங்கே இங்கே தான் நம்ம இடத்துலேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. சப்ளையரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அந்த கூட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மேனுஃபேக்சர் கூட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திரும்பி நம்ம இடத்துலையே வந்து டம்ப் பண்ணி அதை வந்து மார்க்கெட் மாதிரி நம்ம இங்கே இருக்கிறவங்க வந்து அதை வாங்குற மாதிரி செஞ்சாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட மொத்தமாக சொன்னால் ட்ரெயின் ஆஃப் வெல்த், நம்ம பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க தயாரித்து திரும்பி நம்ம கிட்டே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற வெல்த் எல்லாம் இப்படி அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யார், இந்த ஏர்லி இந்தியன் நேஷனலிஸ்டில் மூணு பேர் தான் மெயினாக சொல்லுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் ரனடே, ரமேஷ் சந்திர டட், இவங்க மூணு பேர் தான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, இந்த கலோனியாலிசம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தால தான் நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக வந்து இந்த கலோனியாலிசம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் கலோனியாலிசம் யார் சொல்லியிருப்பான்னா, ஏர்லி இந்தியன் நேஷனலிஸ்ட் அதாவது மாடரேட்ஸ்னு சொல்கிறவங்க தான் சொல்லியிருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் ரனடே, ரமேஷ் சந்திர டட், இந்த பேர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த பாவர்ட்டின்றது ஒன்று வந்து ஏன் நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்குது, மெயின் ரீசன் வந்து என்னென்னா, இந்த மாதிரி நம்ம இந்தியா வந்து நிறைய எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்கல்ல இந்த காலனியாலிசம் மூலமாக. ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், ஐஎன்சி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸு, அது இல்லாமல் மொத்தமாக ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஐஎன்சி வந்து கொண்டு வருவாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1885. இது வந்து யாரோட அட்டம்ஸால் வந்து இது வந்து நடந்துச்சுன்னா, எஜுகேட்டட் இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த எலைட் குரூப் சொன்னோம்ல, அவங்க பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருக்கிற கொஞ்சம் மெம்பர்ஸால் அவங்க கொண்டு வந்த அட்டம்ஸ் மூலமாக தான் இந்த ஐஎன்சி வந்து உருவாச்சு. அடுத்து த்ரீ பிரசிடென்சிஸ், பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா. எங்கே வந்து இந்த எலைட் குரூப் பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா இந்த இடத்துல தான். ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ்க்கு மெயினாக வந்து ஒருத்தர் வந்து இவரால் தான் வந்து இந்த காங்கிரஸே ஃபார்ம் ஆச்சு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க. இவரால் தான் வந்து இந்த காங்கிரஸ் ஃபார்ம் ஆச்சு. எப்போன்னா 1885. அந்த டைமில் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்கன்னா, உமேஷ் சந்திர பானர்ஜி, டபிள்யூசி பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. பாம்பே செஷனில் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு, அங்கே இவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அடுத்து இவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் யூனிட்டி, எல்லாரும் ஒன்றா தான் ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் நேஷ்னல் யூனிட்டியை ரிப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி கொண்டு வந்தாங்க, ஃபவுண்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம்னா, பிரிட்டனுக்கு லாயல்ட்டியாக இருந்து, இவங்களோட நோக்கம் என்னென்னா பிரிட்டனுக்கு லாயல்ட்டியாக இருந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இது வந்து நம்மளுக்கு கொடுக்காமல் வந்து மறுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு மெயின் மோட்டோவே பார்த்தீங்கன்னா, அப்பீல், பெட்டிஷன், டெலிகேஷன். இந்த கெஞ்சுற மாதிரி இருக்கும், அப்பீல் பண்ணுறது, பெட்டிஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு இதுவாக கெஞ்சும்படி கேட்டு அந்த விஷயத்தை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து போராடினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, மாடரேட்ஸோட டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸு புக்கில், அது பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலாண்டில் மட்டும் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ இந்தியா ஆஸ் வெல் அஸ் இங்கிலாந்து ரெண்டு இடத்துலையும் நடக்கணும். ஏன்னா இங்கேருந்து போகிறது கஷ்டம் இல்லை, ஸோ அதுக்காக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ரிஃபார்ம்ஸ், நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த போலீஸ் இதில் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து முடிஞ்ச வரையும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் லாஸ்லையும் வந்து ரீகன்சிடர் பண்ணணும் நிறைய லாஸ் அப்படின்றாங்க. அடுத்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய ப்ரமோட் பண்ணணும், ஏன்னா இவங்க ஃபுல்லாக வந்து நம்ம இடத்த வந்து சப்ளையர் மாதிரி தானே யூஸ் பண்ணிக்கலாம், ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது திரும்பி மார்க்கெட் ஃபார் த மேனுஃபேக்சர் கூட்ஸ் ஆஃப் பிரிட்டன், இப்படி தானே வருது. அப்படி இல்லாமல் இங்கேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து தயாரிக்கிறது முன்னாடி மாதிரி செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அந்த இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய வந்து டேக்ஸ் அந்த மாதிரி டேரிஃப் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டிஸ்லாம் நிறைய போட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து தனித்தனியாக ப்ரொவைன்ஸ் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுத்துலேயும் இருக்கணும். நம்ம நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னும் அப்படின்றாங்க. அடுத்து ஜுடிஷியலும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனும் தனித்தனியாக வேணும், செப்பரேட் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் தான் டிமாண்ட்ஸ் ஆஃப் மாடரேட்ஸு.
ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் செக்ஷன் தான் இவங்க சொல்கிறாங்க மாடரேட்ஸ்ன்றவங்க, அப்பர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கும் லார்ஜ் மாஸ் காமன் பீப்புள் இவங்களுக்கும் வந்து நிறைய கேப் இருக்குது அப்படின்றாங்க. இந்த டிமாண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வேறு ஒரு டிமாண்ட் இருக்கும், லார்ஜ் மாஸ் ஆஃப் காமன் பீப்புளுக்கு இந்த டிமாண்டே இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து மிலிட்டன்ட் நேஷ்னலிசம், இது என்னென்னா வந்து மாட்ரேட்டோட டிமாண்ட்ஸ் நிறைய வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. அவங்க தான் வந்து யாருன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்னென்னா நம்ம எதுக்கு போய் கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அவங்களோட விஷயம், அந்த பெட்டிஷன் அப்பீல் இது இருக்குது தெரியுமா, இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், நம்மளோட நாட்டு தான் இது, அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம கெஞ்சணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் ஆக்ரோஷமாக ரோஷமாக பேசுகிற ஆளுங்க இவங்க. செல்ஃப் ஹெல்ப், நம்மளே நமக்கு வந்து இது பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட என்னத்தை நம்ம கேட்குறது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த எலைட்டுக்கும் இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் மாசஸ், இந்தியன் மாசஸ் மொத்தமாக இருக்காங்கல்ல நார்மல் காமன் பீப்புள், அவங்களுக்கும் இருக்க கேப்பை அந்த பிரிட்ஜ் மீன்ஸ் அந்த பெரிய ஒரு கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் இந்த யூனிட்டி பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பீரியடில் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பிரிட்டிஷ் கொண்டு வரும். ஸோ இதில் காண்டாயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இது ஒரு சான்ஸாக எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷோட பாலிசிஸ் எதிர்த்து ஓப்பனாக வந்து லாயலாக இருக்கணும்னு சொன்னாங்கல்ல மாடரேட், அந்த மாதிரி இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அதான் டைரக்ட் ஆக்ஷன் ப்ரோக்ராம், அவங்கக்கிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இல்லாமல் இவங்களாம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது, டு ஃபைட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎன்சி 1872-1885, செகண்ட் ஆஃப் ஆஃப் 19th செஞ்சுரியில் நியூ சோஷியல் கிளாஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ் பொதுவாக இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் பிரிண்ட் மீடியா மூலமாக வந்து நிறைய வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க நிறைய தாட்ஸ், வெர்னாக்குலர் போத் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எலைட் கிளாஸ் என்ன அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ஆளுங்க தான், ஆனால் படித்தவங்க டீச்சர் லாயர் ஜேர்னலிஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் தான். ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், 1866 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், 1884 மெட்ராஸ் மகாஜன சபா, 1870 பூனே சர்வஜனிக் சபா, 1885 பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். இதுக்கப்புறம் லேட் 19th செஞ்சுரியில் அவங்க நினைச்ச மாதிரி நேஷனல் கான்சியஸ்னஸ் எல்லாருக்கும் வந்து வந்துடும். இது வந்து மெயினாக எது மூலமாக வந்து அவங்க வந்து அந்த உணர்ச்சியை வந்து தூண்டினாங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் சிம்பிள்ஸ் வந்து நிறைய அமைச்சு அது மூலமாக தான் தூண்டினாங்க. அடுத்து ஏர்லி இந்தியன் நேஷனலிஸ்ட் ரெண்டு விஷயத்தை வந்து மெயினாக பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் என்னென்னா எக்கனாமிக் கிரிட்டிக் கலோனியலிசம் பற்றி அவங்க சொல்கிற கிரிட்டிசிஷன், அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணோம் அப்படின்றது தான். இந்த ஏர்லி இந்தியன் நேஷனலிஸ்ட்ன்றவங்க மாடரேட்ஸு, இதில் வந்து தாதாபாய் நவரோஜி, ஜஸ்டிஸ் ரனடே, ரோமேஷ் சந்திர டட், இவங்க மூணு பேரும் ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்லுவாங்க. இந்தியா வந்து ஜஸ்ட் ரா மெட்டீரியல் இங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க, ப்ளஸ் அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து மார்க்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து, மற்றபடி நம்ம இதனால் வந்து என்ன ஃபேஸ் பண்ணும் நம்ம வெல்த்தெல்லாம் வந்து போயிடுது சுரண்டிட்டு போகிறாங்கன்ற மாதிரி கொலோனியலிசம் தான் வந்து நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு மெயின் ஆப்ஸ்டக்கல் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்வைப்பாங்க. அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஐஎன்சி, ஐஎன்சி 1885 ஃபார்ம் ஆகும். இது வந்து ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன், மொத்த இந்தியாவுக்குமே இது வந்து ஒரு இதுவாக வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனாக. 3 பிரசிடென்சிஸில் ஆக்டிவாக இருக்கிற பொலைட் பீப்புள் இந்த சாரி எலைட் பொலிட்டிக்கல் ஆக்டிவ் பீப்புள் தான் வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. பாம்பே மெட்ராஸ் கல்கட்டா இந்த மூணு பிரசிடென்சியில் ஆக்டிவாக இருக்கவங்க. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ்க்கு மெயினாக இருந்தவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அதுக்கப்புறம் ஏர்லி அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் யூனிட்டி ப்ளஸ் லாயல்ட்டி டு பிரிட்டன் இருந்துச்சு. இவங்களோட கொள்கை வந்து அப்பீல் பெட்டிஷன் அண்ட் டெலிகேஷன், இவங்களோட டிமாண்ட்ஸும் ப்ளஸ் லார்ஜ் மாஸ் ஆஃப் காமன் பீப்புளோட டிமாண்ட்ஸும் வந்து நிறைய ஒரு பெரிய வாஸ்ட் கேப் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட், இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மாடரேட்டோட டிமாண்டை வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி எலைட்டுக்கும் மாசஸ்க்கும் இருக்கிற கேப்பை வந்து இவங்க வந்து பிரிட்ஜ் மாதிரி பில்ட் பண்ணி ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் மூலமாக வந்து
இது வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று பிரிட்டிஷ் வந்து கொண்டு வரும். இந்த டைமில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து டைரெக்டாக இறங்கி வந்து அவங்கள வச்சு செய்வாங்க. இந்த மாதிரி வந்து எங்களோட இடத்துல நீங்கள் என்னது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து பிரிட்டிஷை எதிர்த்து ஃபைட் பண்ணுவாங்க தைரியமாக. இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎன்சி. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.